ராஜ்டி விநாயகர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன். அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து தினம் ஒரு உணவு முறையை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சை பழம், தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கேரட் துருவல், மிளகுத்தூள், பட்டை கிராம்புத்தூள், இந்துப்பு, கொத்தமல்லி இலை, முந்திரி, வேர்க்கடலை, செங்கல்பட்டு சிறுமணி அவல். இப்போ நம்ம வந்து லெமன் சாதம் அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம பாரம்பரிய நெல்லான செங்கல்பட்டு சிறுமணி அப்படின்ற நெல்லிலிருந்து அவல் செஞ்சிட்ருக்கோம். இந்த அவலை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கணும். நம்ம வந்து 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி சாதம் மாதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு எலுமிச்சையை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பட்டை கிராம்பு பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு இந்துப்பு, பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள். இது வரைக்கும் நம்ம இந்த எலுமிச்சை சாறில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு எலுமிச்சை சாறில் கரைஞ்சதும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த அவலை வந்து சாதம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சாதத்துலேயும் வந்து நம்மளுடைய அந்த சாறு மிங்கிளாகிற மாதிரி நம்ம இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 பவுல் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் பார்த்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை வந்து சமசீர்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறோம், கேரட் துருவல், வேர்க்கடலை, முந்திரி. இதெல்லாம் நம்ம வந்து முந்திரி வேர்க்கடலெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, இது பசங்களுக்கு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் எலுமிச்சை பழ சாதம் செஞ்சிட்ருக்கோம். இது பார்த்தா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நம்ம பாயில் பண்ண எலுமிச்சை சாதம் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வீக்லி ஒரு டைம்ஸாவது நம்ம பசங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து அடுப்பு இல்லாத ஆரோக்கியமான முறையில் எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியமான உணவு முறையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.